எங்கள் தலைவன் வண்டு முருக நன்னன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை திருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கின போட பேசும்போது அதனால் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண என் கட்சிக்காரன் என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான், ராங் நம்பர் தான் சாரி சொல்லி வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு தோண வந்து துவைச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அடிச்சாலும் பரவாயில்லையா போன வாரம் சின்ன பிள்ளைங்க பழைய இருக்குது பாடியா இல்ல பள்ளிக்கூடமா ஏதோ அந்த பையன் பாடியில என்ன தெரியுது நல்லா பண்றது இவன் உத்திராத்திர கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படுக்கல ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான் அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாங்கிறக்காக ஒரு ஆப்பு பிராண்டி அவங்க ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா அந்த நாகரிகம் கூட உனக்கு த
அவன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலே ஒரு குண்டு மணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கிவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு கிழி கிழிச்சியே, அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு? அந்த தொண்டனா? அடரடரா, நம்ம பர்சல் மெட்ர அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலேயே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாலோட வந்து நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள், வெட்டுவானோ? என்னடா சொன்ன, எதிர்கட்சிக்காரன் தலைய போறா தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற? மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல, இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோழை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்கணும் போ. அண்ணே உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. வெளிய வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு என்ன கத்திய பதில கட்சி மாறிட்டீங்க. பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாக சொல்றியா? உசுறு முக்கியம்டா என் டவுசரு. டேய், எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு, ஒரே பண்றீங்க. கரெக்டா? அதாவது அந்த மிஷின்ல ரத்தம் வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க, ரத்தம் வராதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. எனக்கு போட்டது ரத்தம் வராத சுவிட்ச். ஏன் அப்படி? வாண்டடா போய் கட்சியில் சேர்ந்தல்ல. ஏனே வலியக்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? இதே தான் நானும் கேட்டேன். எங்க வலியக்க வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு பதவியை கொடுக்காம அடிய கொடுக்கறீங்களே, என்ன நியாயம் என்ன? டக்குன்னு அந்த தலைமை சிந்திச்சு சரி போய் சொல்லலாம். நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர மாதிரி என்னைக்கு சாதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு பதவிடான்ட்டாரு. அன்னையில இருந்து அண்ணனுடைய மூலம் ஒரே சிந்தனையாவே கணக்கு காரணம். என்னடா சோறாக்குறாங்களா? கள்ளத்தார எங்காச்சும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன? என்ன நீங்க தானே சொன்னீங்க,
மண்டுமுருகன் சாதனை ஹெட்லைன்ல கொட்டை இடத்துல வரணும்னு. ஆமா, நீங்களை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா அப்பளிக்கு தெரியற மாதிரி உங்க பேர் ஹெட்லைன்ல வந்துடும். உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட நாங்களும் மந்திரி ஆயிடுவோம்ல. டேய், சூப்பரோ சூப்பர்ரா, என்கிட்ட வந்ததுல இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாங்கடா நில்லு. டேய் வாங்க, போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அரசி அண்ணே, டீசெண்டா இருக்கட்டுமே ஒரு கேப் விட்டா சந்தேகப்படுறீங்களே, கிடைச்சவரையும் கூட இருப்போம். அப்ப கேப் இல்லாமடி. ஆமா, தேங்க்யூ. ஃபாலோ மீ. டேய், என்ன ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுனே. வாடா, இப்ப போறோம். அந்த சாராய அடுப்பை நொறுக்கிறோம், அத காய்ச்சறவங்க இடுப்பை நொறுக்கிறோம். வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவில வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? என்னடா இவ்வளவு அடிய வாங்கிட்டு முறப்பு, உடம்புல இவ்வளவு வெறப்பு. கள்ளச்சாராயம் காய்ச்சுற உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பா? கள்ளச்சாராயம் காய்ச்சவளடா. வேற கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்க வந்த மப்டி போலீஸ். டேய், நீ மாங்கு மாங்கு நடிச்சு மண்டையை உடைச்சியே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஎஸ்பி மாரிமுத்து. டிஎஸ்பியா? எட்டி எட்டி உதச்சி இடுப்ப உடைச்சிங்களே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் எஸ்ஐ ஏழுமலை. ஆளுகள்லாம் சேர்ந்து காலை உடிச்சாங்களே, இவர் தான் கான்ஸ்டபிள் கண்ணாயிரான். ஏண்டா டேய், கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொருள்லாம் அடிச்சு உடைச்சு எங்களையும் புலந்தல்ட்டேனா? எவ்வளவு திமிர்றா உனக்கு. வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதுப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான் அண்ணே. அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதா? டே, இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டு அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு, சிங்கம் வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கிட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டுவிட்டு பிச்சை எடுக்கணும்னு சொல்லிடா. பிச்சை காரப்பட பீத்தரப்பட, உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதா போமா? யோ அண்ணே, மூணு கட்டமா பேசியா அண்ணே? வக்கீல் கிட்டப்போட அரசியல் கிட்டப்புல ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே. டேய், என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட்னே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்கண்ணே. ஜேசுதாஸா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன், அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்துனே குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கேன். இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எடக்க மடக்கா கல்வி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. டேய், நம்ம கட்சியில சேரப்ப வரமாட்டேன் வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கிட்டாயமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காயினே. வாங்க 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 தலைவரே. கட்டி தூக்கி வந்தாலும் கட்டு கூப்போட கால விழுகிறீங்களே. எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக் அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி கிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்துருக்கேன் தலைவர். மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே ஏறிலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய், போஸ்ட் ஆபீஸ் போன போடு. போஸ்ட் ஆபீஸ்ல என்ன? இபி ஆபீஸ்ல. சரிடா, சிலிப்பானா ஒன்னு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ். சாரி பாஸ், பூரி பாஸ்ன்னு. டேய், ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்கிற? கோயம்புத்தூர்ல ஏழு நம்பர் தானே? ஓ ஏழா, நான் பதினஞ்சு நினைச்சேன். பதினஞ்சா? பதினஞ்சு அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது இல்லையா? என்ன மணி அடிக்கிறாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன்.
ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சு அவங்க குடியா மொழி போயிரும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஹாஸ்பத்திரில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். ஹலோ என்னடா கட்டாயிச்சு? அம்மா அம்மா, லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. என்னாச்சு? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. அது சரி, ஏழு நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. பிக்காளி பீத்தரப்பட அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறத விட்டு விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுங்களா நீங்களா? இல்லண்ணே, தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா, என்ன என்ன குளவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பாவி, உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க! ஐயோ, ஏழு எட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது. அட, வக்கீலா இருந்தப்பயாவது கேஸு கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட எப்படியாடா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சிகள் கண்டுங்க, கழுகுவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு பாடுறா. டேய், மறுபடியும் என்னடா போனும்? ஹலோ, நந்தகுமார் இருக்காரா? நந்தகுமார் இல்ல, நந்தகுமார் தான் இருக்காரு. போன வைடா. என்னடா வாடா போடுற? மரியாதையா பேசுறா? மடியா. டேய், நீ ராங் நம்பர் போட்டுட்டு என்ன என்னடா மடையங்கற? என்ன ராங் நம்பர் போட்டா ராங்கா பேசுவியா? செருப்பால அடி பண்ண உன்னை. வெங்காயம் என்னடா மறுபடியும் போன போட்டு நம்மளை மாட்டிக்கிட்டு? அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏண்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கே, ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குற? டேய், இனிமேல் எவனையும் அனுமதி இல்லாமல் போன சொல்லக்கூடாது, எவனுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாது. கொன்னு என்ன மறுபடியும் போன் வருது? ஹலோ, 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 நான் வண்டு முடி தாங்க. உங்ககிட்ட பேசுறது அசன்ட் தெரியாம பேசுறாங்க. அட பாவி, சரியான பண்ணிடலாம். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா, கடையை காலி போடுவோம். ஆவுன்னா போன பிடிக்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே.